தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் திருமண்டங்குடி சர்க்கரை ஆலைக்கு எதிராக கரும்பு விவசாயிகள் போராட்டம் 24வது நாளாக தொடர்கிறது. ஆலை நிர்வாகம் விவசாயிகளின் பெயரில் முறைகேடாக கடன் பெற்றுள்ளதாகவும் ஆலை நிர்வாகத்தை அரசு ஏற்க கோரியும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று கருங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலையை முற்றுகையிட்ட விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் தா பள்ளூர் அருகே ஆற்றில் மருந்து மாத்திரைகளை கொட்டிச் சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. உங்க கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருந்தா பேங்க் கடன் விடுங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மதனத்தூர் கொள்ளிடம் ஆற்றில் தமிழக அரசின் முத்திரையிட்ட மருந்து மாத்திரைகள் குவியலாக கொட்டப்பட்டிருந்தன. காலாவதியான மருந்து மாத்திரைகளோடு 2023 வரை பயன்படுத்தக்கூடிய காலாவதியாகாத மருந்து மாத்திரைகளும் அலட்சியமாக ஆற்றில் வீசப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கானூர்பட்டியில் பனியின் காரணமாக செண்டிப்பூக்கள் கருகியதால் விவசாயி ஒருவர் டிராக்டரை கொண்டு செடிகளை அழைத்திருக்கிறார். ரோஸ் என்பவர் 5 ஏக்கரில் செண்டிப்பூ சாகுபடி செய்திருக்கிறார். சபரிமலை சீசன் தொடங்கிய போதும் கிலோ 60 ரூபாய்க்கு விற்க வேண்டிய செண்டிப்பூ 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் மட்டுமே கிடைப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் பனிப்பொழிவு காரணமாக பூக்கள் கருவி வருவதால் செடிகளை அவர் டிராக்டர் கொண்டு அழைத்தார். மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். ராமேஸ்வரம் வந்துள்ள பக்தர்கள் அக்னி தீர்த்தக்கரையில் தீர்த்தமாடி கோவிலில் உள்ள 22 புண்ணிய தீர்த்த குளங்களில் நீராடினர். பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பு காரணமாக கோவிலில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தான் யார் மீது வழக்கு போட்டாலும் அவர்கள் வசமாக மாட்டிக்கொள்வதாக திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி கூறியிருக்கிறார். தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஆர் எஸ் பாரதி தை மாதத்திற்கு பிறகு தமிழக அரசியலில் பெரும் நிகழ்வு ஏற்படும் என்று தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சாலை அமைத்து தராததை கண்டித்து நகராட்சி